SRMPR Global Railways in December மாதம் 23ஆம் தேதி கயா வாரணாசி ஆகிய நகரங்களுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 சென்னையில் தொடர் மழை பெய்தாலும் பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தமிழகத்தில் சுமார் 2 லட்சம் விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்குவதற்கான கடன் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் 100% தட்டுப்பாடில்லாமல் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரையில் ஒரு 70,000 லிட்டர் கூடுதலாக விற்பனை நடக்கிறது அது எவ்வளவு கூடுதல் விற்பனையாக இருந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருந்தோம் நான் உற்பத்தியை பெருக்க முயற்சி எடுக்கின்றோம் அதேமாதிரி கொள்முதலை பெருக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றோம் வியாபாரத்தையும் பெருக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு தான் நாங்கள் வந்து மானியத்துக்குடன் கூடிய கடன்களும் வங்கி கடன்களும் இன்றைக்கு இப்போ அதிக அளவு கொடுத்து வருகின்றோம் இப்போ இந்த வங்கியினுடைய கடன் கூட சுமார் 15% வட்டி அவர்கள் போட்டு வந்தார்கள் இப்போ அதை குறைத்து 9% மாற்றியிருக்கின்றோம் அது மட்டும் அதிக அளவில் எண்ணிக்கையில் கடன் கொடுத்துருக்கின்றோம் குறைந்தபட்சம் 2 லட்சம் விவசாயிகளுக்கு கறவை மாட்டுக்கடன் புதிதாக மாடு வாங்குவதற்கு வழங்க இருக்கின்றோம் அதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சுமார் 40,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொடுத்து விட்டோம் எஞ்சியவர்களுக்கு கொடுக்கின்ற பணி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது